என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோட் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ சமயபுர மாரியம்மனுடைய வழிபாடு, அங்கே நடக்கக்கூடிய பூஜை முறைகள், வழிபாடு முறைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். போன பதிவில் சமயபுர மாரியம்மனுடைய தல வரலாற்றை நான் வந்து தனியா கூறியிருக்கிறேன். நீங்க பார்க்காதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்ப அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களும் அதற்கு பின்னே நடக்கக்கூடிய ஒரு பின்னணியான சிறப்பான காரணம் எல்லாமே ஒரு கதைக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். சரி, முதல்ல சமயபுரம் மாரியம்மனுடைய பிரம்மோற்சவம் வருடா வருட திருவிழா எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பங்குனியிலிருந்து சித்திரை மாதத்துலதான் சித்திரை திருவிழா அம்பிகை கோயிலில் மிக சிறப்பாக நடைபெறும். அதிலும் சமயபுரம் பூச்சொரிதல் திருவிழா என்று சொன்னால் எல்லாருக்குமே உலகத்துல இருக்கவங்களுக்கு தெரியுங்க, அதுதான் ரொம்ப சிறப்பானது. சரி, இந்த பூச்சொரிதல் விழாவுக்கு முன்னாடி அம்பிகை பச்சை பட்டினி விரதமாக சமயபுரம் மாரியம்மன் இருப்பார். அது என்ன பச்சை பட்டினி விரதம்? நாம விரதம் இருக்கலாம், நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம குடும்பத்தாருக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு நாம் விரதம் இருக்கலாம். ஆனால் நாம் யாரை நோக்கி விரதம் இருப்போமோ அவள் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி எதற்காக விரதம் இருக்க வேண்டும்? நமக்காகத்தான். எப்படி நாம சாப்பிடலன்னா தாய் ரொம்ப கஷ்டப்படுவாளோ, நம்மளால விரதம் இருக்க முடியல, ஏன்னா நாமளும் ரொம்ப பெரிய ஆளுங்கள் இல்ல. அதனால அம்பிகை பரம கருணையை கொண்டு என்ன செய்கின்றார் என்றால், தன் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு கோடை காலத்தில் அவர்களை எந்த நோயும் தாக்கக்கூடாது என்று அம்பிகை சமயபுரத்தால் நமக்காக தானே விரதம் மேற்கொள்கின்றாலாம். ஒரு 28 நாட்கள், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 28 நாட்களுமே பச்சை பட்டினி விரதம். அதுவும் எப்படி? இந்த சமயத்தில் அம்பிகைக்கு தளிகை நிவேதனம் கிடையாது, அதாவது சர்க்கரை பொங்கல், பாயசம் இந்த மாதிரி எதுவுமே நிவேதனம் பண்ண மாட்டாங்க. புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம் எதுவும் கிடையாது, சாதம் எதுவுமே கிடையாது. அதற்கு பதிலாக குளிர்ச்சியை நமக்கு தரக்கூடிய பானகம், நீர்மோர், இளநி, பச்சரிசி மாவு செய்த பச்சரிசி மாவு, துள்ளு மாவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது அனைத்தையும் தான் மாறி மாறி அம்பிகைக்கு சமயபுரத்தம்மனுக்கு நிவேதனம் செய்வார்கள். இப்படியாக 28 நாட்கள் சமயபுரத்தால் பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொள்வார். அதன் பிறகு அந்த விரதத்தை மங்களகரமாக அவள் பூர்த்தி செய்த நாளை தான் நாம் பூச்செழிதல் நாள திருவிழாவாக, மாசியில் மாசி பங்குனி கடைசியிலிருந்து இந்த சித்திரையினுடைய முதல் ஞாயிறு, பங்குனி கடை ஞாயிறு இல்ல சித்திரை முதல் ஞாயிறு கிட்டதான் இந்த விழா நடக்கும். சமயபுரம் பூச்சொரிதல் விழா. பூவனா சாதாரண ஒரு கூட ரெண்டு கூட போல, பல்வேறு விதமான மலர்கள் பல்வேறு விதமான கூடைகளில் பல்வேறு விதமான இடங்களிலிருந்து வருகின்றன. ஆனால் முதல் பூ யார்கிட்ட இருந்து வரணும்? சிவபெருமான் கிட்ட இருந்து வரணும். அது சரி, இருந்தாலும் அம்பாளுக்கு அண்ணன்கிற ஒரு உரிமையோட அங்க ஸ்ரீரங்கநாதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்தானே முதல்ல வரணும். ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரிடமிருந்து முதல் பூவாக தன்னுடைய தங்கைக்கு அவர் அனுப்பி வைக்கின்றால் அந்த பூ தான் பூச்சொரிதல் விழாவின் முதல் பூவாக அம்பிகைக்கு சாத்தப்படுகின்றது. அதன் பிறகு வருவாங்க பாருங்க, ஒவ்வொரு ஊர்ல இருந்து டெம்போல எல்லாமே கூட கூடையாக பூவை எடுத்து வருவார்கள். அதை அனைத்தையுமே அப்படியே அம்பாள் திருமேனியில கொட்டுவாங்க. அதை பாக்குறதுக்கே கண் கூடி வேணும். நீங்க அப்படியே ரொம்ப நேரம் நிக்க முடியாது, கொஞ்ச நேரம் தான் நிக்க முடியும். ஒரு செகண்ட் நின்னாலும் அவள் ஆதிபராசக்தி இல்லையா, அவளுடைய கோலாகல உற்சவத்துல நாம இருக்கிறது நம்மளுடைய நாம செய்த பாக்கியம் தானே. அதன் பிறகு எல்லாருமே அந்த அம்பாளை நோக்கி தூரத்திலிருந்து நகர்ந்த போது பூக்களை நாம் கொண்டு போன பூக்கை எல்லாம் அம்பாள் மேல பூச்சிடுதலாக கொட்டும் போது பூவாலேயே நிறைந்திருக்கக்கூடிய விலை நாம் பார்க்கும் போது நம் வாழ்வானம் வசந்தம் வீசும், நம் வாழ்நாளின் நறுமணம் போன்ற இன்ப செய்திகள் நம்மை வந்து சேரும். ஏன்னா அம்பாளும் விரதம் முடித்திருக்கிறார் இல்லையா, அந்த சமயத்துல அவளை நாம் காண்பது ரொம்ப சிறப்பான ஒரு நன்மையை தரும். நேரில் பார்க்க முடியவில்லை என்றால் கூட மனதால் அந்த சமயத்தில் நாம் அவளை நினைப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு அள்ளித்தரும். இதுதான் பாத்தீங்கன்னா அம்பிகையின் அந்த பச்சை பட்டினை விரதம் முடித்து பூச்சிடுதல் திருவிழா. பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு தடவை தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்புறம் யதார்த்தமா ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன், உடனே எங்க அப்பா வந்து கிளம்பு போலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் அப்படியே ஒருத்தவங்க கூட டெம்போல போனாங்க, அவங்க கூட போனேன். அப்படியே பூ எல்லாமே அம்பாளுக்கு ஒரு பெரிய வேப்பில மாலையை சாத்தி பூ எல்லாமே குட்டினாங்க. அப்போ ஒரு தடவை பார்த்தது தாங்க. கடைசியா நான் ஸ்கூல் 7th படிக்கும் போது போனேன், மறுபடியும் இப்ப காலேஜ் 3rd படிக்கிறேன். எத்தனையோ வருஷங்கள், 9th 10th 11th 12th இத்தனை ஒரு 6-7 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. பக்கத்துலதான் திருச்சி சமயபுரம், நான் திருச்செங்கோடு தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஆனா அம்பாளுடைய அருளாசி இருந்தா தானே அவளை பார்க்க முடியும். எனக்கு அந்த அளவு அவருடைய பரிபூர்ண ஆசைங்கிறது கிடைக்கல. அதனால வருஷம் போறவங்களும் அந்த சமயத்துல அவளை நினைக்கிறவங்களுமே ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க பாருங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க அவளின் அருள் இருந்தால்தான் அவளை பற்றி நினைக்கவோ, அவளை பூஜிக்கவோ, அவளை நாம் வழிபடவோ முடியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக இதை சொன்னேன். சரி, அடுத்து பூச்சொரிதல் விழா வந்து நிறைவடைந்த பிறகு தேரோட்டம் ரொம்ப சிறப்பா நடைபெறும். அங்க 1000 கண்ணுடையால் தான் அந்த உற்சவரின் பேர். 1000 கண்களை கொண்டு எல்லா பக்தர்களையுமே காப்பாற்றக்கூடிய பெரிய ஆதிசக்தி
சக்தி இவள் இல்லையா, அதனால ஆதி பராசக்தியின் மறு வடிவம் தான் இந்த அகிலாண்ட குட்டி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய சமயபுர மாரியம்மன் அன்னை வடிவம். இதை வந்து சொல்றாங்க, இந்த கோவில சுற்றி வந்து பார்க்கும்போது தல விருட்சமாக வேப்ப மரம் அம்பிகைக்கே உரிய பிணிகளெல்லாம் நீக்கக்கூடியது. கசப்பா இருந்தா கூட இறுதியில் நமக்கு இனிப்பான நல்ல உடல் ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடியது வேப்ப மரம். வேம்புக்கு மிஞ்சின வருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லைன்னு சொல்ற மாதிரி அந்த ஆடி கூழையும் அந்த வேப்பிலையும் அவளுக்கு ரொம்ப உரியது. அம்பிகையின் சிறப்பான நாட்கள்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாமே சிறப்பான நாட்கள். அதிலும் ஆடி செவ்வாய் விளை வெள்ளிக்கிழமைனு கிட்டத்தட்ட 700,000 பக்தர்கள், தை பூசத்தன்று இவளுக்கு 11 நாட்கள் விழா நடக்கும். அதில் 700,000 மேல பக்தர்கள் வந்து அம்பிகையை வழிபட்டு நிறைய பலன்களை வாரி வாரி அவள் வழங்குவதை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். வாரி எடுத்துட்டு போறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்க இருந்தாலும் அம்மாவுக்கு பசங்க மேலையும் பிள்ளைங்களை மேலையும் ரொம்ப பாசம் அதிகம். அதனால வருகின்ற பக்தர்களை எல்லாம் தன் சொந்த மகனை போல சொந்த மகளை போல அம்பாள் பாவனை செய்து எல்லா வரங்களையும் தருபவளாக இருக்கின்றாலாம். என்னதான் கிடைக்கும் அம்பாளை கும்பிட்டான்னு நினைச்சீங்கன்னா, இந்த சமயபுரம் மாரியம்மனை நீங்கள் வேண்டிக் கொண்டால் நீங்கள் வேண்டியது நிச்சயமாக நடக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி நாக கன்னிகள் சிலையெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல தாலி பாக்கியத்திற்காக தாலி வைக்கிறவங்க காலி கட்டுறவங்களுக்கு தாலி திருமணம் நடக்குது, தொட்டில் கட்டிட்டு போவாங்க. அடுத்த வருடமே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து விடுகின்றது. அடுத்து அந்த குழந்தையை எடுத்து வந்து அந்த அம்பிகையிடம் ஆசீர்வாதம் வாங்கி செல்கின்றார்கள். அதன் பிறகு அதிகமாக திருமணத்திற்கான தாலியை அவர்கள் திருமணம் நடந்தால் இதை செலுத்துகின்றன, இல்ல திருமணத்துக்கு முன்னாடி இந்த தாலியை நான் காணிக்கையா செலுத்துறேன்னு தாலி காணிக்கையை செலுத்தக்கூடிய இடங்களில் மிக சிறப்பான முதல் இடத்தை வகிக்கக்கூடியது சமயபுரம் மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நீங்க உடனே சமயபுரம் மாரியம்மன் வந்து சிவனை பிரிஞ்சிருக்கிறாங்க ஒரு விதவை குளம் அப்படின்னா நினைச்சுக்காதீங்க, அவள் நித்திய சுமங்கலி தான். இதனாலே என்னமோ தெரியல அங்க வந்து நிறைய பேர் அந்த தாலி வரத்திற்காக வேண்டிக் கொள்கின்றார்கள். திருமணம் ஆனால் கூட கணவனுக்கு நிறைய நோய் இருக்குது, பிணி இருக்குது, இல்ல மன கஷ்டங்கள் இருக்குது, சண்டை நீங்கி இன்பமாக வாழ வேண்டும் என்று தாலியை காணிக்கையாக செலுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர். அதன் பிறகு கண் அம்பிகையின் கண் வந்து விழுந்த இடம் கண்ணபுரம் இல்லையா, அதனால நிறைய கண் மலர் காணிக்கைகளை வந்து செலுத்துகிறார்கள் கண் குறைபாடு உள்ளவர்கள். நான்லாம் சீக்கிரம் போய் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அம்பாள் கூப்பிட்டுருக்கிறாளோ தெரியல, கூப்பிட்டுக்கிறாளோ தெரியல. அதனால கண்மலர் காணிக்கையை வந்து நம்ம அங்க செலுத்தலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செலுத்துவாங்க. அதன் பிறகு நிறைய பேர் அந்த கோவிலிலே தங்கக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்குது. ஒரு அப்படியும் இல்லைன்னா இரவு தங்குறாங்க. இரவு பார்த்தீங்கன்னா அந்த நடை அம்பிகையை நடை சாத்திடுவாங்க. அதற்கு முன்பு நிறைய பேர் அப்படியே ரொம்ப எனக்கு ரூம் இருந்தால் தான் தங்குவேன், ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே படுத்திருக்காங்க இங்கே படுக்கணுமாங்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே அம்பாள் முன்னாடி நம்ம துயில் கொள்றோம்ங்கிற ஒரு சந்தோஷத்தோடு எல்லாருமே அப்படியே ஆண் பெண் எல்லாருமே ஒரு குடும்பத்தோடு எல்லாருமே வந்து அந்த ஒரு நட மாதிரி இருக்கும் பெரிய நடையில் படுத்து உறங்குவார்கள். ஏனென்றால் அந்த இரவு அந்த அம்பிகை அந்த இடத்தில் சலங்கை சத்தத்தோடு நடந்து வருவதாக சூக்ஷ்மம். அவள் நடந்து வரும்போது அவள் திருப்பாதம் நம் மீது படாதா, அவளுடைய அந்த கண் பார்வை நம் மீது படாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இன்னுமே நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இந்த சலங்கை சத்தத்தை கேட்டதாகவும் அவள் வரும்போது பல்வேறு விதமான வாசனைகளை முகர்ந்து பார்த்ததாகவும் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இது உண்மைதாங்க, இது சத்தியமான நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னுமே நிறைய அதிசயங்களை அன்னை நிகழ்த்தி வருகின்றாள் என்பது நிச்சயமான உண்மை. நம்ம கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்றத பூ வாசனையா இருக்குன்னு சொல்றதை விட அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய அருமை வந்து தெரியும். அதை மீறி கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரம சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அம்பாளுடைய கருணையை வந்து நம்ம பெறதுல நம்ம இவ்வளோ பாக்கியம் செஞ்சவங்க. சரி, அதன் பிறகு கோவிலினுடைய சுற்று பிரகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று விநாயகர்கள் இருப்பார்கள். உச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று மூன்று சக்திகளையுமே நமக்கு அருளக்கூடிய மூன்று விநாயகர்கள் ஒன்றாக சேர்ந்து அருள் பாலிப்பார்கள். அதன் பிறகு சாமுண்டீஸ்வரி தேவியாக இந்த அன்னை கருதப்படுகின்றாள். ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு 10 கைகள், 8 கைகள், இந்த அம்மனுக்கும் 8 கைகளை கொண்டு வெளியிருப்பதால் கர்நாடக மாநிலத்திலிருந்து சாமுண்டீஸ்வரியை வணங்குபவர்கள் கூட நம் தமிழகத்திற்கு வந்து சமயபுரம் மாரியம்மனை சாமுண்டீஸ்வரியாக நினைத்து வழிபட்டு செல்கின்றார்கள் என்பது நிறைய இடத்துல வந்து நடந்து வருது. அடுத்து அம்பிகையனுடைய அந்த திரு கருவறை கோலம் பாப்பா பாப்பா அப்படியே மெய் சிலுத்துருவங்க. அங்க வந்து அம்பாலா சமயபுரத்தம்மனை பாத்தீங்கன்னா அவள் சிவபெருமானோட சேர்ந்து பார்வதியாக அருள் பாலிப்பாள் ஒரு ஒரு அழகு. ஆனால் தனியாக அவள் ஒவ்வொரு கோவிலிலுமே அமர்ந்து அழகாக அவள் வீற்றிருப்பது எவ்வளவு ஒரு பேர் அழகு தெரியுமா? ஏன்னா 8 கருவறையில பாத்தீங்கன்னா தங்க கோபுரத்திற்கு அந்த 2 தீர்த்தம் சொல்றாங்க, மாரி தீர்த்தம், தெப்பக்குளம். அந்த இடத்துலதான் தெப்ப உற்சவம் நடக்கும். அந்த நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், தெப்பத்தில் அம்பிகை 1000 கண்ணுடைய உற்சவரை வச்சு வலம் வருவார்கள்.
அந்த தீர்த்தத்தில் அருந்துபவர்களுக்கும் நீராடுபவர்களுக்கும் நிறைய உடற்பிணியோட மணற்பிணியும் நீங்குது. நிறைய பேர் பைத்தியம் மாதிரி வருவாங்க, அது தெளியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்து வருகின்றது. இன்னுமே வேப்பிலையை வந்து வச்சு வழிபடுறவங்க, கல் உப்பு மிளகு இது எல்லாமே போடுறவங்க, நிச்சயமா அவங்களுக்குமே அந்த பிணி எல்லாமே நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம பார்த்துருவோம், நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, அடுத்து இந்த கருவறையில அம்பாள் இப்படிதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமயபுரம் போட்டோவை பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த தங்க கோபுரத்திற்கு கீழே அந்த மாரி தீர்த்தத்துக்கு பக்கத்துல அந்த பெரு வாய்க்கால்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தீர்த்தம். அதற்கும் அருகில ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கையாக அம்பாள் கருவறையில் கருணையே உருவமாக சிரித்து கொண்டிருப்பார். அழகான சுயம்பு உருவத்துடன் எட்டு கைகளுடன் இருப்பார். இடது நான்கு கரங்களில் கபாலம், மணி, வில், பாசத்தை ஏந்தி கொண்டு, வலது நான்கு கரங்களில் கத்தீசூலம், அம்பு, உடுக்கையை வைத்துக் கொண்டு தன் திருமுகத்தில் திரு கருணையையும் அழகையும் பிரகாசித்துக் கொண்டு, தன் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டையும் விபூதியையும் தரித்துக் கொண்டு, சர்வ அலங்கார பூஷித்தையாக மஞ்சள் பட்டாடையை தரித்து கொண்டு அம்பாள் வந்து இந்த இடத்துல இருக்கிறான்ங்கிறத நான் சொன்னா தெரியாது, நீங்க போய் பார்க்கணும். அவருடைய தலையில பாத்தீங்கன்னா பெரிய நாகக்குடைக்கு கீழே அம்பாள் வந்து சர்ப்ப குடைக்கு கீழே ஐந்து நாகங்கள் குடைப்பிடிக்கும், அதற்கு கீழே அமர்ந்திருக்கின்றாள். தன்னுடைய பாதத்திற்கு கீழே ஐந்து அசுரர்களை வைத்திருக்கின்றாள். அதுல ஒரு அசுரன் பாத்தீங்கன்னா மாயாசுரன், அவனுடைய நான்கு சகோதரர்கள். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலனை அழித்து விடுவார். அப்ப யமன் அழிந்து விட்ட பிறகு உலகத்துல யாருமே இறக்காம நோய் எல்லாமே அதிகமா பரவும். அந்த நோய்க்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாயாசுரன். அந்த மாயாசுரனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அனைவருமே அம்பாளை பிரார்த்தனை செய்வாங்க. என்னடா இது, ஒரு பக்தனை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் மார்க்கண்டேயனை அழிச்சிட்டார்னா இந்த அது அவனை காப்பாத்தியாச்சு, ஆனா மக்கள் எல்லாமே நோயால துன்புறாங்களே, அவங்க கிட்ட இருந்து யார் காப்பாத்துறது நோய் கிட்ட இருந்து? அதனால அம்பாள் கிட்ட போனாங்க. அம்பாள் அந்த சமயத்தில் மகா மாரியம்மனாக சமயபுரம் மாரியம்மனாக உருவெடுத்து அந்த மாயாசுரனை அழித்தாள். அவனுடைய சகோதரர்கள் நான்கு பேரையுமே அழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது இந்த கதைகளில். தன்னுடைய இடது காலை மடக்கி வலது காலை இந்த மாயாசுரன் தலை மீது அழுத்தி அவனுக்கும் ஞானத்தை அளித்து, அவள் திருவடியை பார்ப்போம் நமக்கும் ஞானத்தை அளிப்பவளாக இருக்கின்றாள். அதன் பிறகு இந்த பூச்சொரித்தல் நடக்குதுன்னு சொல்றேன்ல, அது ஏன் அம்பாள் மேல அவ்வளவு பூ கொட்டுறாங்க, அதுக்கும் ஒரு காரணம் கதை இருக்குது. ரொம்ப பெரிய கதை, சின்னதா சொல்லிடுறேன். அந்த ஒரு சமயத்துல ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ரீரங்கத்தை, அந்த சமயபுரத்தை. ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணும் போது அந்த இடத்துக்கு பிரெஞ்சுக்காரங்க வரணும்னு நினைச்சாங்க. அவங்களுடைய படையெடுப்பு நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாங்க, பிரிட்டிஷ்காரங்க சமயபுரத்துல இருக்கிறாங்க. அப்ப பிரிட்டிஷ் சமயபுரத்துல இருக்கும் போது வெள்ளம் காவிரியில வந்துருது. அத பாத்துக்கிட்டே அவங்களுடைய ஆயுத கிழங்கை காப்பாத்துறதுக்கு நிறைய தளபதிகளை நியமனம் பண்ணிட்டு வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்கு மாதிரி அப்படியே தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஒரு இரவு நேரம் அந்த ஆங்கில படை தளபதி வந்து ஜான் மிஸ்கின் ஜிஸ்கன் நினைக்கிறேன், யாருன்னு தெரியல சரியா, அவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறார். அவன் பாத்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒரு மஞ்சள் நிற உடையை அணிந்து கொண்டு குங்கும பொட்டை பெரிதாக வைத்து விபூதியை தரித்து கொண்டு ஒரு அழகான பெண் வந்து கொண்டிருக்கின்றாள். இரண்டு கைகளிலுமே அக்னி சட்டி எழுந்து கொண்டு அந்த பெண் வருகின்றாளாம். அந்த பெண் இப்படி தூரத்திலிருந்து வரத பார்க்கின்றான். நில்லே நில் பெண்ணே, நீ யாருன்னு சொல்லி கேட்கிறான். அந்த பெண்ணிடமிருந்து பதில் இல்லை. அதன் பிறகு தன் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு விடுகின்றான். அவன் ஆங்கில பாடனை பத்தி தான் தெரியுமே, சுட்டு விடுகின்றான். ஆனால் அவன் ஒவ்வொரு துப்பாக்கியிலிருந்து குண்டும் சுட சுட அந்த பெண்ணின் மேனியில் பட்டவுடன் அது ஒரு பூவாக மாறிவிடுகின்றது. அப்புறம் அந்த பெண்ணை வந்து காணவில்லை. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாமே என்னடா சத்தம் துப்பாக்கி சத்தம் கேட்டு வரும்போது அவன் சொல்கின்றான், இந்த மாதிரி பெண் மேல சுட்டன், ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க, அது வந்து இந்த ஊரை காக்குற சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்றாங்க. நோ நோ நோ, நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன்னு சொன்னா. ஏன் நம்ப மாட்டீங்க, வந்து பாருங்க. அந்த சமயத்திலே சமயபுர மாரியம்மன் கருவறைக்கு அழைத்து சென்று காட்டுகின்றார்கள். அந்த சமயத்தில் அம்பிகை கருவறையில் இல்லை, அம்பிகையின் விக்கிரகம் இல்லை. அதன் பிறகு அவன் பார்க்கும்போது இல்ல, திடீர் என்று ஒரு ஒளி உள்ளே வந்து ஒளி உள்ள வந்ததுதான் பாக்குறாங்க. அதன் பிறகு அவன் பார்க்கும்போது அந்த சமயபுரம் மாரியம்மன் அழகாக அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றாள் பழையபடி. அதனால் ஒவ்வொரு இரவின் போதும் அக்னி சட்டியை ஏந்தி கொண்டு, அக்னினா என்ன, அந்த ஊர் மக்களுடைய பாரம், அதை எல்லாமே அம்பாள் கைகளில் ஏந்திக்கிறாளாம் அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய உடல் பிணி மனப்பிணி வெப்பம் நீங்கிறதுக்கும் குளிர்ச்சியை தருவதற்கும் மாரியாக மலையாக அம்பாள் வேப்ப மரத்தில் அடியில் அமர்ந்திருக்கின்றார் அந்த சமயபுரத்தில் சொல்லி சொல்லுவாங்க. சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் அப்படின்னு சொல்லி சொல்றதும் அதனாலதான். சமயபுரம் மாரியம்மனாக அம்பாள் வந்து இந்த இடத்துல வீழ்ச்சி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து
திடீர்னு நம்ம எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப அந்த துரைக்கு தெரிஞ்சிருது ஓ அம்மன் போல இருக்குன்னு. ஆனா அவன் நினைச்ச உடனே அதான் உண்மை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கண் பார்வை போயிடுச்சு. அந்த பிறகு ஊர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க, நீ மனசால பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லிட்டு 3 நாட்களுக்கு பிறகு அம்பிகையின் பரம கருணையினால் அவன் மீண்டும் கண் பார்வை பெற்றான். அதன் காரணமாகத்தான் அந்த குண்டு அவன் அம்பிகையின் மீது குண்டு செலுத்தி அது பூவாக மாறியதன் காரணமாகத்தான் இன்றும் பூச்சொரிதல் விழா வந்து நடந்து வருகின்றது. பூச்சொரிதல் விழாவின் போது முதல் பூவாக ரங்கநாதர் கிட்ட இருந்து வரும். அதன் பிறகு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பூக்கள் வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து இன்னுமே வந்து தந்துட்டுதான் இருக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே சமய கண்ணபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கின்றது. அந்த கண்ணபுரம் தான் ஆதி கமயபுரம் ஆதி சமயபுரம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சமயபுரம் அம்மனுக்கு தாய் வீடு. இதற்கு முன்னாடி அம்பல் அங்கதான் இருந்தா. இந்த பங்குனி சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி நடக்கும் போதும் தை பூசத்தின் போதும் திருவிழா 11 நாட்கள் நடக்கும். அப்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட இருந்து தன் தங்கைக்காக அவர் சீர் அனுப்புவார். புடவை, மஞ்சள், குங்குமம், விச்சலைப்பாக்கு, தாம்பூலம், புஷ்பம் எல்லாமே வைத்து அதை அம்பிகை அண்ணனின் சார்பாக எடுத்துக்கொள்வார். அண்ணன் கிட்ட இருந்து மட்டும் வந்தா போதுமா, அம்மா கிட்ட இருந்து வரணும்ல. அவளையே ஜெகன் மாதா, அம்பிகையே உலகத்திற்கு எல்லாத்துக்குமே காரணமானவள், அவளிடமே எல்லாமே இருக்கின்றன. இருந்தாலும் அந்த அம்பிகை ஒரு லீலையை செய்து இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அம்மாவாக தன்னையே பாவனை, அவளுக்கு அம்மா அவதான, அவளே அவளுக்கு தாய், அவளே அவளுக்கு மகள், அவளே எல்லாம். ஆகவே அந்த ஆதி சமயபுரத்திற்கு சென்று அங்கிருந்தும் தாய் வீட்டு சீராக அம்பாள் பெற்றுக்கொண்டு வருவாளாம். போகும்போது சந்தோஷமா சமயபுரம் மாரியம்மன் போவதாகவும் வரும்போது ரொம்ப கவலையோட வருவதாகவும் இன்னுமே ஒரு அழகான ஒரு சம்பவம் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு தெப்பத்தேர் இந்த சித்திரை திருவிழா ரொம்பவே சிறப்பானது. இன்னுமே சமயபுரம் மாரியம்மனுடைய இந்த முழு வழிபா நிறைய நடந்து வருகின்றது. இது இல்லாம காது குடுத்துறாங்க, மொட்டை அடிச்சு நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க, தாலி பாக்கியத்துக்காக நிறைய பேர் கும்பிட்றவங்களுக்கு நடக்குது, உடல்பிணி நீக்கணும்னு இருக்கிறவங்க எல்லாமே அது நீங்க வச்சுட்டு தான் போறாங்க. கல்வியில் அமைய வேண்டும் என்று நினைத்தாலும் செல்வம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எல்லாவற்றிற்குமே ஒரே தீர்வாக எல்லாமே இந்த ஒரு டேபிள்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி விளம்பரம் பாக்குறீங்களா, அந்த மாதிரி எல்லா பிணிகளுக்குமே ஒரே ஒரு தீர்வாக அருமருந்தாக அம்பாள் வந்து இந்த சமயபுரம் மாரியம்மனாக இந்த இடத்தில் வந்து வீற்றிருக்கின்றாள். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றது. சரி, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக பார்க்கும்போது இது கோவில்ல நடக்கிற வழிபாடு இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு. இது இல்லாம அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை நிகழ்ந்து நடத்துகிறார்கள். மூலவர் அம்மனுக்கு அபிஷேகம் இல்லை, ஏன்னா சுயம்பு மூர்த்தியாக அம்பாள் அந்த உருவத்தோடு இருப்பதனால மூலவர் அம்மனுக்கு அபிஷேகங்கள் எதுவும் இல்லை. ஆனால் உச்சவர் அம்மனுக்கு எல்லா அபிஷேகங்களும் நடந்து வருகிறார்கள். அதனால அதை நம்ம வந்து தாராளமா பார்க்கலாம். 1000 கண்ணுடைகள் அபிஷேகத்தை 2 கண்களாக பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம் தானே, நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிறப்பானதுதான் இந்த பதிவு, ரொம்ப நீளமான பதிவு தான். இருந்தாலும் அம்மனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நமக்கான அம்மன் சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. தெற்கு நோக்கி தான் சமயபுரம் அம்மனினுடைய சன்னதி அமைந்திருக்கின்றது. அதனால அவளுக்கு சக்தி அதிகம், மரணத்தை கூட நீங்கக்கூடியவளாக இவள் இருக்கின்றாள். 22 நட்சத்திரங்களின் சுரூபமாகவும் இருக்கின்றாள். அந்த மற்றும் ராசிகள் எல்லா 12 ராசிகளுக்கும் வீதமாக ஒவ்வொரு சக்கரம் சொல்லுவாங்க, அந்த சக்கரத்தின் ரூபமாகவும் அம்பாள் இருக்கின்றாள். நவகிரக நாயகியாகவும் இருக்கின்றாள். ஆகையால் இந்த சமயபுரம் மாரியம்மனை வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான நவகிரக தோஷங்களோ ஜாதக தோஷங்களும் அண்டாது. எப்படி அந்த அசுரனை தன் காலில் அமர்த்தி அவனுக்கும் ஞானத்தை அளித்தாலோ அதே போல நம் வாழ்நாளில் இருக்கக்கூடிய தீமைகளையும் கஷ்டங்களையும் அவள் தாளால் மிதித்து நமக்கு தன்னுடைய 2 கண்களாகும் 1000 கண்களாலும் அவள் வந்து கருணை பார்வையை, கருணை மழையை, கருணை மாரியை பொழியக்கூடிய மகாமாரி அம்மனாக சமயபுர ஆத்தாளாக இருக்கின்றாள். நம்ம சொல்ற விட நீ ஆத்தா என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய சமயபுர மாரியம்மன் அப்படிங்கிற அவங்களுடைய சிறப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பதிவு ரொம்ப நாளா நான் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் நிறைய தகவல்களை சேகரிச்சு மொத்தமா உங்களுக்கு தரணும்னு சொல்லி நினைச்சேன். இதனால முடிஞ்ச அளவுக்கு நான் தகவலை சேகரிச்சு தந்திருக்கேன். இதற்கு மீறியும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அங்க நடக்கக்கூடிய விழாக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போலவே நிறைய ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்பவும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றிய எங்களுடைய கருத்துக்களோ கேள்விகளோ எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அதற்கான சிறந்த பதிலை தர நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.